கொரோனா பரவலில் தற்பொழுதுள்ள நிலைமை சற்று சீராக உள்ளதால் திடீர் தொற்று எண்ணிக்கை அதிகரிப்பு போன்ற மிகப்பெரிய அளவிலான மாற்றங்கள் ஏற்படாமல் இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளை கவனமாக திறக்க இது ஏற்ற தருணம்தான் என இந்திய மருத்துவ சங்கத் தலைவர் டாக்டர் ஜெயலால் தெரிவித்துள்ளார். தகுந்த பாதுகாப்பு வழிமுறைகளை அமல்படுத்தி பள்ளிகளை திறக்க அரசுகள் முன்வர வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். போலி செய்தி பரவுவதை தடுப்பது குறித்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரமணா தலைமையில் நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஏ எஸ் போபண்ணா ஆகியோரை கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு கொரோனா குறித்து போலி செய்திகள் பரப்புவதை நிறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிட்டது. மேலும் சில கடுமையான கருத்துக்களையும் நீதிபதிகள் பகிர்ந்துள்ளனர். நீதிபதிகள் குறித்து கூட சமூக வலைதளங்களில் அவதூறான செய்திகள் பரவுவதாகவும், ஆனால் சக்தி வாய்ந்த குரல்களுக்கு மட்டுமே ட்விட்டர், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்கள் பணிவதாகவும் நீதிபதிகளுக்கு அல்ல எனவும் கூறினர். உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் பசுவதை தடை சட்டத்தின் கீழ் ஜாவித் என்பவர் கடந்த மார்ச் 8 கைது செய்யப்பட்டிருந்தார். அவர் ஜாமீன் கோரி அலகாபாத் ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்திருந்தார். நீதிபதி சேகர் யாதவ் அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்த இந்த மனு நேற்று நிராகரிக்கப்பட்டது. தீர்ப்பில் இந்திய கலாச்சாரத்தில் ஒருங்கிணைந்த பகுதியாக பசு இருப்பதாகவும், இப்பொழுதுள்ள சூழலில் பசுவை தேசிய விலங்காக மத்திய அரசு அறிவிக்க வேண்டும் எனவும் நீதிபதி கூறினார். மேலும் பசு பாதுகாப்பை ஹிந்து சமூகத்தின் அடிப்படை உரிமைகளின் ஒரு பகுதியாக கொண்டுவர வேண்டும் எனவும், நாட்டின் கலாச்சாரம் மற்றும் நம்பிக்கைகள் பாதிப்படையும் பொழுது தேசம் பலவீனம் அடைவதாகவும், ஆதலால் மத்திய அரசு பசுவை துன்புறுத்துவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகளை கொண்டுவர வேண்டும் எனவும் கூறினார். முஸ்லிம் மன்னர்களை எடுத்துக்காட்டி கருத்து தெரிவித்த நீதிபதி சேகர் யாதவ், பசுவின் முக்கியத்துவத்தை முஸ்லிம் ஆட்சியாளர்களும் உணர்ந்திருந்ததால் தான் பாபர், ஹுமாயூன், அக்பர் போன்றோர் தங்களின் பண்டிகைகளில் பசுவதை செய்வதை தடை செய்ததாகவும், மைசூரை ஆண்ட ஹைதர் அலியும் பசுவதையை தண்டனைக்குரிய குற்றமாக மாற்றினார் எனவும் குறிப்பிட்டார். இந்தியாவில் உள்ள பெரும்பான்மையான முஸ்லிம்கள் பசுவதை தடையை விரும்புவதாக சொன்ன நீதிபதி, ஒவ்வொரு முறையும் நாம் நமது கலாச்சாரத்தை மறந்து விடுகிறோம் எனவும், வெளிநாட்டினர் நம்மை தாக்கி அடிமைப்படுத்தினார்கள், இன்னும் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தாலிபான் ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய உதாரணம் நம் கண்முன்னால் இருக்கிறது, அதை நாம் மறந்துவிடக் கூடாது என கூறினார். அக்டோபரில் இருந்து 12 முதல் 18 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு ஜைகோவ் டி தடுப்பூசி போடப்படும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில், 5 முதல் 18 வயது பிரிவினரிடம் சில நிபந்தனைகளுடன் 2 மற்றும் 3 கட்ட தடுப்பூசி சோதனையை நடத்த பயாலஜிக்கல் இ நிறுவனத்திற்கு இந்திய தலைமை மருந்து கட்டுப்பாட்டாளர் அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் பெய்து வரும் கனமழை காரணமாக சாலைகளில் நீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகிறது. இடைவெளி விட்டுவிட்டு அவ்வப்பொழுது மழை பெய்தாலும் நீர்த்தேக்கம் அதிகமாக உள்ளதால் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்துள்ளது. தொடர்ந்து 3வது நாளாக இன்றும் கனமழை பெய்து வருகிறது. நகரம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. நாரதா லஞ்ச வீடியோ விவகாரம் தொடர்பாக 2 மேற்குவங்க அமைச்சர்கள் உள்பட 5 பேருக்கு சிபிஐ கோர்ட் சம்மன் அனுப்பியுள்ளது. நவம்பர் 16 நேரில் ஆஜராக உத்தரவிட்டுள்ளது. நாளை 45 மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர்களை மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சந்திக்க உள்ளார். புதிய கல்விக் கொள்கை 2020 தொடர்பான பல்வேறு விஷயங்கள் இதில் விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் பிரிவினைவாத தலைவர் கிலானி இறுதி சடங்கில் பிரச்சினை ஏற்பட்டதாக வெளியாகியுள்ள தகவலை ஜம்மு காஷ்மீர் போலீசார் மறுத்துள்ளனர். அவரது இறுதி சடங்கு அமைதியாக நடந்ததாகவும், எல்லை பகுதியில் அமைதி நிலவியதாகவும், உண்மைக்கு மாறான தேவையில்லாத வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் ஜம்மு காஷ்மீர் போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரு பெண் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வர எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியிருக்கு, அதுலயும் மீடியா வெளிச்சம் ஒரு பெண் மேல விழ பல தடைகளை தாண்டி வர வேண்டியிருக்கு. பல திறமைகள் இருந்தும் சரியான ஃபெசிலிட்டிஸ் இல்லாத பெண்களுக்கு மீடியா துறையில வாய்ப்புகள் கிடைக்க என்ன வழி? ஆனா இப்போ அதுக்கான வழி வந்திருக்கு. globalfashionshows.com போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உங்களோட வாய்ப்புகள் உங்க வீட்டுக்கதவை தட்டும்.